ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருமங்கலம் மக்களுக்கான ரொம்ப வருஷ கோரிக்கை வந்துட்டு புதுசாக வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு திருமங்கலத்து கட்டணும் அப்படின்னு ஒரு ரொம்ப வருஷமாக கோரிக்கை அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸிஸ்டிங் பஸ் ஸ்டாண்ட் வந்து முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தி மூணு சென்டில் வந்துட்டு சிட்டிக்கு உள்ளே கட்டியிருக்காங்க ரெண்டாவது இப்போது மாட்டுத்தாவிலேருந்து வர பஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர் பஸ் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கூடியும் போக முடியாத சூழலில் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்துட்டு தான் பஸ்ஸு நின்று பயணிகளை வந்து ஏற்றிட்டு போகிறாங்க ஸோ அந்த பயணிகளுக்கு வந்துட்டு ஒரு நெல் கொடக்கூடியும் அந்த இடத்துல வந்துட்டு கிடையாது இப்போ நீங்கள் இருக்க இடம் வந்துட்டு மாட்டுத்தாவணியிலேருந்து வர பஸ்ஸஸ் அதாவது சதன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கெலாம் போகிற பஸ்ஸஸ் வந்து திருமங்கலத்தில் இந்த இடத்துல தான் வந்து நின்று பயணிகளை வந்துட்டு ஏற்றிட்டு போகிறாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கூட போகிறது கிடையாது ஸோ இந்த இடத்துல தான் நிற்கும் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கிட்ட வந்துட்டு கவர்மெண்ட் வந்து வெங்கட சமுத்திரம் வில்லேஜில் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடத்த வந்து இடத்துல திருமங்கலத்துக்கான புது பஸ் ஸ்டாண்ட் வந்து கெட்லான்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருமங்குலத்தில் இருந்து திருநெல்வேலி போகிற ரோட்டில் குற்றாலத்துக்கு டிவியேஷன் எடுக்க எடுக்கிற இடத்துல வந்துட்டு இந்த இடம் இருக்குது இதில் இது பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த இடம் வந்து வேக்கு அப்படியே வந்துட்டு அஜசண்டாக இந்த ப்ரொப்போஸ் லேண்டும் இருக்குது பழையபடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்துட்டு திருமங்கலம் முனிசிபாலிட்டி வந்து திருமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக டெண்டரும் விட்டுறாங்க பட் அந்த விட்ட டெண்டருக்கு பார்த்தீங்கன்னா யாருமே அந்த டெண்டரை வந்து எடுக்கல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு யாருக்கும் இந்த டெண்டரை வந்து அப்ளை பண்ணல பழையபடி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பிகினிங்கில் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து திருமூலம் உட்பட நிறைய பஸ் ஸ்டாண்ட் ஊரில் வந்து புதுசாக பஸ் ஸ்டாண்ட் கட்டணும்ன்ட்டு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க அதில் வந்துட்டு திருமங்குலத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கோடி ரூபா செலவில் வந்து கவர்மெண்ட்டே வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு ஃபண்டு பண்ணணுன்னு அறிவிச்சிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் வந்துட்டு முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி கெட்டப்பட்ட திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டு இது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ உள்ள எக்ஸிஸ்டிங் திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டை வந்து பஸ் ஸ்டாண்டில் இடிமான வேலை திரும்ப மாடிஃபை பண்ணுறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருந்திருக்கு ஸோ இதை பார்த்து ஒரு தனிநபர் திருமணத்தை சேர்ந்த ஒரு தனிநபரை வந்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் வந்துட்டு ஒரு பிஐஎலில் வந்து ஃபைல் பண்ணுறாரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து ஃபைல் பண்ணுறாரு அவருக்கு என்ன டவுட்னா வந்துட்டு இப்போ திருமங்கலத்துக்கு புதுசாக அலாட் பண்ண ஃபண்ட் இருக்குல்ல அதாவது பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்காக புதுசாக அலாட் ப பண்ணுற பண்ண ஃபண்டை வந்து மிஸ்அப்ரேட் பண்ணி எக்ஸிஸ்டிங் பஸ் ஸ்டாண்டே வந்துட்டு மாடிஃபை பண்ணி கெட்ட போகிறாங்க அப்படின்னு ஒரு டவுட்டில் வந்துட்டு இவர் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் வந்துட்டு ஃபைல் பண்ணுறாரு இந்த லிட்டிகேஷனில் வந்துட்டு அந்த தனிநபர் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுறாப்புல அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த வருஷ பிகினிங்கில் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு புது பஸ் ஸ்டாண்ட் வந்து புது இடத்துல அதாவது வெங்கட சமுத்திரம் வில்லேஜில் வந்து கெட்ட போகிறதா வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்டரை இஷ்யூ பண்ணிட்டாங்க இந்த இஷ்யூ பண்ண நிலமையில் அது எதுக்கு புதுசாக வந்துட்டு எக்ஸிஸ்டிங் இடத்துல இடிச்சு கெட்டணும் ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டெமாலிஷன் வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு புது சைட்டில் கவர்மெண்ட் ஆர்ட்ரு இஸ்யூ பண்ண மாதிரி அந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டணும் அப்படின்னு வந்துட்டு அவர் பிஏஎலில் மென்ஷன் பண்ணியிருக்காரு பழைய பஸ் ஸ்டாண்டை வந்து இடிச்சு கெட்டுறது வந்து இல்லீகல்ல ஸோ அதனால் வந்து கோர்ட் வந்து முனிசிபாலிட்டியை வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்களே ஸோ அதுபடி வந்து புது சைட்டில் புது பஸ் ஸ்டாண்டு கெட்டி கெட்டணும் கெட்டுறதுக்கு ஆணையிடணும் அப்படின்னு அவர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரிட்டுகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம பயணிக்கிற பாதையில் ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இடம்தான் வந்துட்டு புதுசாக திருமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்காக ப்ரொப்போஸ் பண்ண இடம் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த புது சைட்டில் திருமங்கலத்துக்கு புது பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு இஷ்யூ பண்ண கவர்மெண்ட் ஆர்டரு அதுக்கப்புறம் இந்த சைட்டு ரிலேட்டடாக வந்து நம்ம சேனலில் எட்டு மாதத்துக்கு முன்னாடியே வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் ஸோ இந்த திருமங்கலம் புது பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கான வழக்குக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை வந்து திருமங்கல நகராட்சி செக்ரட்டரியும் மாவட்ட ஆணையர் இவங்க ரெண்டும் ரெண்டு பேரும் வந்துட்டு ரெண்டு வாரத்தில் வந்து தக்க பதில் அளிக்க அளிக்கணுன்ட்டு கோர்ட் வந்து ஆணையிட்ருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம் அன்டில் தன் பாய்